Everyone, welcome to our channel PGTRP Zoology class. So today's class, the classification of Hierarchy, the same unit, first unit la classification of Hierarchy. Already learn the classification and their types. Okay, vahai part na enna, vahai partial na enna, adoda vahigal enna la appdin paathom last class la. So innaiki class la enna paaka porom appdina classification of Hierarchy. ஓகே ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே டைமில் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஸோ இன்றைக்கி கிளாஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் Hierarchy. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஸோ ஏர்லியர் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி டூ டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆர் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு எப்போ முன்னாடி உள்ள காலத்தில். ஓகேவா? ஸோ ஒன்லி டூ. வாட் ஆர் தே? என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோ கேரியாட் அண்ட் யூ கேரியாட்ஸ். ப்ரோ கேரியாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் யூ கேரியாட்டிக் அனிமல்ஸ். ஓகே ஸோ ப்ரோ கேரியாட்ஸ் மீன்ஸ் ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ் ஆர் ஆப்சன்ஸ். ஓகே கேரியாட்ஸ் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் தட் இஸ் டு பி ப்ரோ கேரியாட்ஸ். நியூக்ளியஸ் வந்து ஒழுங்காக இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்பு ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரோ கேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகே ஸோ இது எதில் பார்க்கலாம் அப்படின்னா பேக்டீரியா. பேக்டீரியாவோட நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா இர்ரெகுலர் ஷேப்பு. ஓகே ஸோ ஆல் யூனிசெல்லுலார் கமண்டர் தி ப்ரோ கேரியாட்ஸ். ஓகே தென் யூ கேரியாட்ஸ் மீன்ஸ் யூ மீன்ஸ் டெஃபனிட். ஓகே ஆர் ட்ரூ. கேரியாட்ஸ் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஒரு உண்மையான நியூக்ளியஸ்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு நியூக்ளியர் மெம்பரின் இருக்கும், உள்ள நியூக்ளியோலஸ், க்ரோமாட்டின் நெட்ஒர்க்கு. ஓகேவா? நியூக்ளியோலஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டெஃபனிட் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஸோ இந்த டெஃபனிட் நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் யூ கேரியாட்ஸ். ஓகே ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் கேரியான்ஸ் தட் இஸ் டு பி ப்ரோ கேரியாட்ஸ். ஓகே ஸோ திஸ் இஸ் த டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு டைப் இருக்குது. ஒன் இஸ் ஆர்கியா, பேக்டீரியா அண்ட் யூ கேரியா. ஓகே ஸோ லெட் அஸ் சீ ஒன் பை ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ஹூ ப்ரப்போஸ் திஸ் த த்ரீ டொமைன் கிளாசிஃபிகேஷன் இன்னும் த காரல் ஊஸ் இன் த இயர் 1977. ஸோ இந்த த்ரீ டொமைன்ஸ் அப்படிங்கிறத யார் ப்ரப்போஸ் பண்ணால் அப்படின்னா காரல் ஊஸ் அப்படிங்கிறவர் தான். எப்போ அப்படின்னா அந்த வருடம் 1977 வந்து அந்த த்ரீ டொமைன்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்காரு. ஒன்று ஆர்கியா, செகண்ட் ஒன் இஸ் பேக்டீரியா அண்ட் தேர்ட் ஒன் இஸ் யூ கேரியா. ஓகே ஸோ வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் தீஸ் த்ரீ? லெட் அஸ் சி ஒன் பை ஒன். ஃபஸ்ட் வில் சி த ஆர்கியா. ஓகே ஸோ ஆர்கியா மீன்ஸ் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். த பாடி இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல் ஆர்கானிசம். ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே இதுக்கு கீழே வரணும் அப்படின்னா ஆர்கியா. ஓகே ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அ ப்ரோ கேரியாட்ஸ். இந்த ஆர்கானிசம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோ கேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ த எபிலிட்டி டு க்ரோ இன் த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் லைக் வல்கனோ, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், போலார் ஐஸ் கேப்ஸ். ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் வளரக்கூடிய உயிரினங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். ஓகே எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எந்த கண்டிஷன்ஸ்னாலும் அது வந்து தாங்கிக்கணும். ஸோ அந்தந்த கண்டிஷனில் அதோட அடாப்டேஷன்ஸ் வந்து ஆப்ட் ஆகும். ஓகே ஸோ அந்த மாதிரியான ஆர்கானிசம் உயிரிகளை என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். அண்ட் சம் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ்ட் மீத்தேன், இட்ஸ் கால்ட் மீத்தனோஜன். சில ஆர்கானிசம் என்ன செய்யுது அப்படின்னா அதோட எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா மீத்தேன் அப்படிங்கிறத வாயுவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆர்கானிசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா மீத்தனோஜன். ஓகே தென் வெரி ஃபியூ ஆர்கானிசம்ஸ் லைக் இன் ஆர் லிவ் இன் சால்ட் கண்டிஷன்ஸ். ஓகே சில உயிரினங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து உப்பில் வந்து வாழக்கூடியது, உப்பு அதிகமாக இருக்கிறதுல கூடிய வாழக்கூடியது. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து ஹாலோஃபைல்ஸ். ஓகே தென் நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் இன் அசிடிக் என்விரான்மெண்ட் அண்ட் ஹை டெம்பரேச்சர்.
ஓகே அதிகளவு காரத்தன்மை உள்ள சூழல்லையும் அதிகமாக உள்ள டெம்பரேச்சர் அதிகமாக உள்ள பகுதியிலையும் வாழக்கூடிய ஆர்கானிஸ்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மோ அசிடோஃபைல்ஸ். ஓகே தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஸோ இந்த ஆர்கியாவிலையே இந்த நாலு வகையான ஆர்கானிசம் வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ், மீத்தனோஜன், ஹோலோஃபைல்ஸ் அண்ட் தெர்மோ அசிடோஃபைல்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா ஆல்சோ த ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ், இட் ஹேஸ் நோ டெஃபினிட் ஷேப் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ இதுக்கும் வந்து நியூக்ளியஸில் என்ன கிடையாது அப்படின்னா வந்து ஒரு வாட் இஸ் கால் தட் அந்த சர்க்குலர் ஷேப் வந்து கிடையாது, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ சர்க்குலர் ஷேப்பில் இருந்தது, டெஃபினிட் நியூக்ளியஸ் இருந்தது, உண்மையான நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரைன், உள்ள நியூக்ளியோலஸ், க்ரோமாட்டின் ரெட்டிகுலம், தென் நியூக்ளியோலஸ் இசன்ட் இட். ஸோ நியூக்ளியர் போர் இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி சம் செல் ஆர்கனல்ஸ். ஓகே அந்த அதுக்கெலாம் என்ன பேர் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் எதில் இருக்காது அப்படின்னா ப்ரோகாரியாட்டிக் செல்லில் இருக்காது. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர் இஸ் நோ டெஃபினிட் ஷேப் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகேவா அதுக்கு வந்து உண்மையான உருவம் கிடையாது, இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே தென் பேஸ்ட் ஆன் திஸ் இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இந்த பாக்டீரியாவை வச்சுட்டு அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அண்ட் பேத்தோஜெனிட்டிக் பாக்டீரியா. ஓகே ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா மீன்ஸ் த பெனிஃபிஷியல் பாக்டீரியா. ஓகே ஸோ நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவாக ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம், தீங்கு தரக்கூடிய பாக்டீரியாவாக என்ன சொல்கிறோம் பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனோ பாக்டீரியா ப்ளூ க்ரீன் ஆல்கே ப்ரொடியூஸ் த ஆக்சிஜன். ஓகே ஸோ விச் இஸ் யூஸ்டு ஃபார் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இசன்ட் இட். ஸோ அந்த சைனோ பாக்டீரியா ப்ளூ க்ரீன் ஆல்கே இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுக்கு அந்த சுவாசித்தலுக்கு ஒரு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும். ஸோ அந்த சுவாசித்தலுக்கு ஒரு துணையாக இருக்குது. ஓகே ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா, நன்மை தரக்கூடிய பாக்டீரியான்னு சொல்கிறோம். ஓகே அட் த சேம் டைம் த மில்க் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கர்டு. ஓகே பால் வந்து தயிராகுது. ஸோ அந்த அதுவும் என்னது பால் தயிராகக்கூடியது ஸோ லாக்டோபேசில்லஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக தான். ஸோ அப்போ மில்க் வந்து எதுவாக மாறுது கர்டாக மாறுது. ஸோ அதுவும் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா. ஓகே தென் பேத்தோஜெனிக் பாக்டீரியா ஸோ விச் இஸ் காஸ் த ஹார்ம்ஃபுல். ஓகே ஸோ ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு வகையான உயிரியை வந்து வாட் இஸ் கால் தட் ஒரு வகையான பாக்டீரியா ஸோ விச் காஸ் த டிசீசஸ். ஓகே ஏதாவது ஒரு வகையான நோயை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பேத்தோஜெனிட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ திஸ் இஸ் த பாக்டீரியா அண்ட் யூ கேரியா. யூ கேரியா மீன்ஸ் த யூ கேரியாட்டிக் அனிமல்ஸ், உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும், அது உள்ள மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அட் த சேம் டைம் த டிஎன்ஏ அரேஞ்ச்டு இன் லீனியர் குரோமோசோம் வித் த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். லீனியர் குரோமோசோம் இருக்கும், தென் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து அதில் ப்ரெசண்டாக இருக்கும். ஓகே தென் ரிபோசோம் பார்த்தோம் அப்படின்னா 80S டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ் வந்து அதில் ப்ரெசண்டாக இருக்கும். தென் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாலெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 70S டைப் ஆஃப் ரிபோசோம் வந்து இருக்கும். ஸோ திஸ் ரிபோசோம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ரிபோசோம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஓகே புரத சேர்க்கைக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். ஓகே ஸோ திஸ் இஸ் த த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகே நெக்ஸ்ட்டு த ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகே ஸோ த மொனிரா மீன்ஸ் ஆல் ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ். ஓகே தெர் இஸ் நான் செல் ஸ்ட்ரக்சர், த பாடி ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் வெரி மைன்யூட் ஆர் சிங்கிள் செல். ஓகே பாடி எதனால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வந்து சிங்கிள் செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இதில் வந்து நியூட்ரிஷன் என்ன நியூட்ரிஷன் இருக்கும் அப்படின்னா வந்து ஆட்டோட்ராஃபிக் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஆட்டோட்ராஃபிக் மீன்ஸ் இட் வில் பி வாட் இஸ் கால் த டேன்கல்ஃப் ஆர் ப்ரிப்பேர் தேர் ஃபுட் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே ஸோ
that is known as autotrophic nutrition. So autotrophic means it depends on others. Okay, other organism is used as a food. Okay, மற்ற உயிரினங்கள் ஏதாவது அதுக்கு உணவாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஓகே, தென் ப்ரோட்டிஸ்டா. ஸோ ப்ரோட்டிஸ்டா யூகேரியாட்டிக் செல்ஸ். ஸோ இட் ப்ரெசன்ட் இன் சம் செல்ஸ். ஓகே, ஸோ சம் பாக்டீரியா ஹேஸ் தி செல் வால். சில பாக்டீரியாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ப்ரோட்டிஸ்டாவில் செல் வால் இருக்கும். அண்ட் பாடி மேட் அப் ஆஃப் பாடி எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவும் சிங்கிள் செல்லால் தான், ஒரே ஒரு செல்லால் தான் ஆக்கப்பட்டிருக்கும். த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சேமா, ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அண்ட் த ஃபங்கை, ஸோ த ஃபங்கை இஸ் த யூ கேரியாட்டிக் செல்ஸ். ஓகே, ஸோ த பாடி வால் ஆஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் அண்ட் த பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மல்டி செல்லுலார் டிஷ்யூ. ஓகே, ஸோ தென் நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஓகே, then plantae also eukaryotic and the cell wall, plant cell la cell wall irukla, so cell wall is present and the body organization, body edanal akapattirukum appadina tissue organs. Okay, tissue and organs undu adla irukum. Okay, so plants la paatha appadina, so the plant is made up of tissue, so tissue la irundhu nariya organs undu branches flowers isn't it, a lot of parts are there. Okay, அதிலிருந்து கிளைகள் பூக்கள் காய்கள் கனிகள் இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்கன்ஸ் வந்து அதில் இருக்கும், அதாவது லீஃப். ஓகே, அந்த பிரான்ச்சஸ் இந்த மாதிரி ஆர்கன்ஸ் வந்து அதில் இருக்குது அண்ட் விச் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் த டிஷ்யூ. ஓகே, தென் அனிமாலியா, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ யூ கேரியாட்டிக் செல்ஸ். ஹியர் த செல் வால் இஸ் ஆப்சண்ட், செல் வால் இஸ் ஆப்சண்ட் இன் அனிமல் செல்ஸ். தென் tissue, organ and organ system which is involved in animalia, isn't it? Animalia ஏற்கனவே பார்த்துருக்கோம். So first tissue, organs, organs-லேருந்து organ system வந்து ஃபார்ம் ஆகும். ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு நியூ ஆர்கானிசம், ஒரு புதிய உயிரியை வந்து உருவாக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் என்ன, அனிமாலியா. தென் நெக்ஸ்ட் சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி பாக்டீரியா ஆர்கியா இஸ் கம்மிங் அண்டர் த வாட் இஸ் கால் தட் த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இஸ்ன்ட் இட். ஸோ சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆல்சோ கண்டெயின்ஸ், இந்த சிக்ஸ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன்லேயும் என்ன வருது அப்படின்னா த மொனீரா இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்ட்டு டூ. மொனீரா ரெண்டாக பிரிஞ்சிருது, ஒன் இஸ் பாக்டீரியா அண்ட் ஆர்கியா and protista, fungi, plantae, animalia. So this is the six kingdom classification. Then seven kingdom classification, so this is further classified into two, eubacteria and archaebacteria. The bacteria is further classified into two, one is eubacteria, archaebacteria, then protozoa, chromista, fungi, plantae and animalia. Okay, so this is the seven kingdom classification. Okay, can you understand this? So these are the classification, two kingdom classification, three kingdom, five kingdom, six kingdom, seven kingdom classification. Okay, so two kingdom classification proposed by Carl Linnaeus in the year 1707 to 1788. Three kingdom classification proposed by Carl Woos in the year 1977. Five kingdom classification is proposed by R. H. Whittaker in the year 1969. Then six kingdom classification is revised into the seven kingdom classifications. So the Cavalier Smith in the year 1987. Okay, so this is the classification and the hierarchy. Okay, so next we'll see the next class. Thank you very much students and teachers. We will meet in the next class. Okay.